ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் தமிழக மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டோட்டலாக 1066 வேகன்சிஸ் வந்துருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஸ்டார்டிங் சேலரியாக 19,500 இருந்து 62,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ எதுவும் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 31. இந்த வீடியோ நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னன்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரரி பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெர்மனன்ட் பேஸில் வந்து ஹையர் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1066 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியாக 19,500 இருந்து 62,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதர் அலவன்சஸும் ஆட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு July 11 இருந்து July 31 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட். ஸோ இதுவே நீங்கள் அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ தட் நீங்கள் மேக்ஸிமம் 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், பிடபிள்யூ பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42 இயர்ஸ். அண்ட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் +2 பயாலஜி குரூப் வந்து படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்னி அண்ட் ஸ்வாலஜி. ஸோ இது நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து படிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் குறிப்பாக இந்த ஜாப்க்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ உங்களோட அகாடமிக் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட 12th மார்க்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது கூட வெயிட்டேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் 12th 30% அண்ட் 10th 20% ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளை பண்ணுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 1 செகண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணுற எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே 1 செகண்ட் செக் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் July 31 இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.